நெகட்டிவ் மேலே நெகட்டிவ், இப்பயும் நெகட்டிவ் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட கோப்ரோ 10 உடஞ்சு போச்சுங்க. தான் எப்போ வேறு ஹார்ட் ரேசருக்கு ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்குது. ஏன் என்னன்னு ஒன்றுமே புரியல. ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ட்ரிப்புன்னு இல்லை, நான் விளாகுன்னு ஸ்டார்ட் பண்ணாலே ஏதோ ஒரு தடங்கள் வருது. எனக்கு கேமரா மாற்றுறதுலாம் எனக்கு பெரிய விஷயம் இல்லைங்க. அந்த கேமரா வந்துட்டு ஒரு மெமரிஸாக வச்சுருக்கேங்க. இது யார் கிஃப்ட் பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இந்த கேமரா இங்கே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இங்கிலீஷ் தெரிஞ்சுமே ஒரு இடத்துல போல்டாக பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியுதோ தெரியலையோ அந்த இடத்துல பிரச்சனையாக, அந்த இடத்துல பேசணுமா, தப்பாக இருந்தாலும் ரைட்டாக இருந்தாலும் பேசிடுறேன் நான். ஆனால் நிறைய பேர் வந்துட்டு இங்கிலீஷ் பர்ஃபெக்டாக வச்சுருப்பானுங்க ஆனால் பேச மாட்டானுங்க. ஏன், எனக்கு கிண்டில் பண்ணுறவங்களுக்கே இங்கிலீஷ் தெரியுது, ஆனால் என்னடா இங்கிலீஷ் நீ அப்படின்னு சொல்லிட்டு கிண்டில் பண்ணுவாங்க. என்னடா ரோடு இது, இதில் எப்படி டூ வீலர் வரும்? என் வண்டி ரேஸ் போட்டு கீழே போட்டேன், இப்போ வண்டி ஆஃப் ரோடுன்னு சொல்லிட்டு இருக்கே, அது ஆஃப் ரோடு இல்லை, அது நேக்கடு பைக்கு, பொறுமையாக வா. 1000 உரம் வந்தாலும் அந்த தாய் மாமா பாசம் மட்டும் விட்டு போகாதுங்க. ராஜு பாய் டூ ஃபிங்கர் இன் தி கிளட்ச், இங்கிலீஷ் தெரியும், ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமானிட்டி பிஜிஎம் போடுவோம். ஹெச்ஆர், இதுதான் நம்ம தயா ப்ரோ. அவர் லாஸ்ட் டைம் வந்துட்டு 100 டேஸ் தயான்ட்டு ஒரு சீரியஸ் பண்ணார். அதில் நடுவில் அவருக்கு வந்துட்டு உடம்பு சரியாமல் போயிடுச்சு. இப்போ அகெயின் பார்த்தீங்கன்னா 100 டேஸ் தயான்ட்டு வேறு கண்ட்ரியில் போய் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நம்ம ஹெச்ஆர் ஃபேமிலி அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்துட்டு யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு அவர் வீடியோ பார்க்க போனீங்களோ மறக்காமல் அவருக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஹெச்ஆர் வீடியோ பார்த்துட்டு நான் கமெண்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. 100 டேஸ் வித் தயா சாப்டர் 2. என் கேமரா உடச்சிட்டல பார்த்துக்கிறேன். ஹெச்ஆர், நெகட்டிவ் மேலே நெகட்டிவ், இப்பயும் நெகட்டிவ் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட கோப்ரோ 10 உடஞ்சு போச்சுங்க. அதை மறக்காமல எனக்கு தெரியாமல் நேற்று எங்கேயோ கீழப்பட்டிருக்கேன்னு கேட்டால் இல்லவே இல்லைன்னு சாதிக்கிறேன். இவன் இந்த வண்டி வெளியெடுத்து விடு. நேற்று நிறையா வ்ளாக் பண்ணோங்க. ஒருத்தருக்கு சைக்கிளில் வந்துட்டு இருந்தார், அவருக்கு தண்ணி கேட்டார், அவருக்கு ரொம்ப தூரம் கீழே போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் வந்துட்டு எனக்கு பிடிச்ச பிளேஸுங்க, நான் ஆர்சியில் தனியாக ஒரு இடத்துக்கு வந்திருந்தேன், அந்த இடத்துல தான் நம்ம ஜெரிக்கு வந்துட்டு இது ஃப்ளாக் கட்டினேன். அந்த வ்ளாகு ஒரு 2 எபிசோடு அடி வாங்கிருச்சுங்க. இது கணக்குப்படி 4th எபிசோடு வர வேண்டியது. இவன் பண்ண ஒரு வேலையில் இப்போ நான் சேலத்துக்கு போயிட்டு பிரியாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணுமா, இல்லை கோப்ரோ வாங்கணுமா, இல்லை ஜெரி ரெடி பண்ணுமா, ஆர்சி ரெடி பண்ணுமா, பிளாக் பேந்தர் ரெடி பண்ணுமா, இல்லை என் கடனை கட்டணுமா, ஒன்றும் புரியலைங்க. செலவு மேலே செலவு வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் ஏன் ஸ்டே பண்ணியிருந்தோம்னா, நான் 2021 இந்த இடத்துல தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல இவங்க நல்லா பார்த்தாங்க. யோ வண்டி எடுத்தீங்கன்னா நான் முன்னாடி போயிட்டுருப்பேன், முடியலையே சத்தியமா, நீ பொறுமையாக லாக் பண்ணிட்டு வா. ஏ உள்ளே ஏதோ கருப்பம் பூச்சி ஏதோ போன மாதிரி இருக்குது. அக்கா பாய் பாய். நாங்கள் ஹோட்டல்லேருந்து பில்லெல்லாம் தீர்த்திட்டு வந்தோம்ல, அதெல்லாமே இங்கே கொடுத்துட்டாங்க. இங்கே ஏன் ஸ்டே பண்ணோம்னா, நம்மளே ட்ராவலர்ஸ் இங்கே வந்து ஸ்டே பண்ணால் மட்டும்தான். அப்போ இன்னும் 300 கிலோமீட்டர் இருக்குங்க. இங்கே வந்துட்டு ரெஸ்ட் ரூம்லாம் அவ்வளோவா நல்லா இல்லை, பேட்டரி வேறு இல்லை. இங்கே ரெஸ்ட் ரூம் அவ்வளோவா நல்லா இல்லைங்க. இங்கே ஏதாவது பெட்ரோல் பங்கு பிடிச்சி போய் போனால் தான் வேலைக்கு ஆகும். கார் முன்னாடி போயிடுச்சு. நைட்டு சரியான குளிருங்க. நைட்டு எத்தனை டைம் ரெஸ்ட் ரூம் போனோம். இன்னும் 75 கிலோமீட்டர் இருக்குது சண்டிக்கு, சர்ச்சூருக்கு. ஆனால் சர்ச்சூர்லேயுமே ஒன்றுமே இல்லைங்க, அங்கேமே ஃபஸ்ட்டு தான். ஆனால் நாங்கள் இங்கே வந்துட்டு 2 ஸ்டே எடுத்தோங்க. சர்ச்சூரில் ஒரு ஸ்டே, இதில் ஒரு ஸ்டே. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு ஒரே ஸ்டெச்சில் மணாலி போகலான்னு சொல்லியிருக்கானுங்க. எப்படின்னா புரியல. எப்போ வேறு ஹார்ட் ரேசருக்கு ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்குது. ஏன் என்னன்னு ஒன்றுமே புரியல. ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ட்ரிப்புன்னு இல்லை, நான் விளாகுன்னு ஸ்டார்ட் பண்ணாலே ஏதோ ஒரு தடங்கள் வருது. இங்கே தண்ணிலாம் ரிவரில் தண்ணிலாம் கம்மியாகிச்சா, ரிவர்லலாம் தண்ணிலாம் இல்லை, எல்லாமே அந்த ஸ்பீடு அடிச்சுட்டு போகணும்னு சொல்லுவாங்களே, அது எல்லாமே போயிடுச்சு. இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. சே, ஆனால் நேற்று 2 எபிசோடு போயிடுச்சுங்க. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம எடுத்து அடுத்தடுத்த அடி எடுத்து வைக்கலான்னா அடி மேலே அடி விழுந்துட்டே தான் இருக்குது. பண்ணுறதுக்கு இல்லை பேட்டரி. இப்போ இதில் பேட்டரி வேலை. இப்போ இதெல்லாம் ப்ளாக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, சாபாஸாக இருக்காங்களா, அவனுக்கு இப்போ காலில் அடிபட்டுருக்கிறதுனால அவன் 2 நாளைக்கு ப்ளாக் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. அதனால் சரி நான் கொஞ்ச நாள் ப்ளாக் பண்ணிக்கிறேன், டெல்லி வரைக்கும் நான் ப்ளாக் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். இருந்தாலும் அவன் டெல்லிக்கு முன்னாடி அவன் வண்டி ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிவிடுவான். அதுக்கப்புறம் என்னோடய எபிசோடு வராதுங்க. கேமரா உடஞ்சிச்சு. இப்போ நான் ஊருக்கு போய்ட்டு கேமரா வாங்குறதா, இல்லை நான் என் வண்டியெலாம் ஆக்சிடெண்ட் ஆகுனது அதெல்லாம் சரி பண்ணவா, இல்லை கடன்லாம் கொஞ்சம் இருக்குது அதை கட்டுறதுக்கு ரெடி பண்ணவா, என்னென்னு ஒன்றும் புரியல. இப்போ நான் கேமரா அப்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், வ்ளாகே வராது. எப்போ நான் கேமரா அப்டேட் பண்ணுறேனோ அப்போ தான் இங்கே வ்ளாக் வரும். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ஃபுல்லாக பிளாங்க். எடுத்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறோம், எல்லா ஸ்டெப்லேயுமே அடி வாங்குகிறோம். ஏன்டா நீ நிறுத்துறதுக்கு வேறு இடம் கிடைக்கலையாடா? நானே காலைல காட்டி, நான் காலையில் நேற்று நைட்டே நாங்கள் செக் பண்ணிட்டோங்க. நேற்று நைட்டு எப்பயுமே பிரிண்ட் வெளியெடுப்போம், அதிலே எல்லாம் செக் பண்ணோம். ஃபுல்லாக அடி வாங்கிருச்சு. வா, காரில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குங்க. சின்ன ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அது ரெடி பண்ணுறதுக்கோசம் தான்
நான் காரில் ஏறினேன், வினித்துக்கு அந்த ப்ராப்ளம் புரியலன்னு சொல்லி கொடுத்தேன். ஆனால் டெஃபினட்டாக சொல்கிறேன், கேமரா தானே ரிப்பேர் ஆகக்கூடியது, கண்டிப்பாக சிவா இருக்கான்ல, கண்டிப்பாக கேமரா கீழே போட்டிருக்கோம். மவுண்ட் உடஞ்சிச்சின்னு சொன்னால் மவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக உடையிறதுக்கெலாம் இல்லைங்க, ஏதோ பிடிச்சி நிம்பினாதான். இல்லை இன்கேஸ் அவன் சொல்கிற மாரியே பேக்கில் போட்டிருந்தான்னு வச்சுக்கேன், டஸ்ட்டுலாம் உள்ளே போணுச்சு, பொட்டியில் எப்பயுமே டஸ்ட்டு உள்ளே போகுதா, இந்தமாரி இடத்துலலாம் டஸ்ட்டு உள்ளே போய் அந்த இடத்துலலாம் மண் பட்டு எதோ ஆயிடுச்சான்னு தெரியல. எனக்கு கேமரா மாற்றுறதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்லைங்க, அந்த கேமரா வந்துட்டு ஒரு மெமரிஸாக வச்சுருக்கேங்க. இது யார் கிஃப்ட் பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும், இந்த கேமரா ஃபோட்டோ பிளாக் ஆரம்பித்ததே அவங்களால தான், அவங்க மெமரிஸாக தான் இது ஒன்று வச்சுருந்தேன், உடஞ்சிருச்சு. இது வந்து நான் ரெடி பண்ண போகிறதில்லைங்க, ரெடி பண்ணலான்னு சாபாசா சொன்னான், ரெடி பண்ணால் இதோட உள்ளே இருக்கிற பீஸ்லாம் மாற்றுவாங்களாம்மா, எனக்கு இதில் இருக்கிற ஒரு பீஸ் கூட மாற்றக்கூடாது, ஏன்னா இதில் எல்லாமே அவங்களோட ஃபுல் மெமரிஸ் இருக்குது, அதனால் இது அப்படியே. இதுவும் ஸ்டாச்சு தாங்க, இந்த ஹெல்மெட் ஸ்டாச்சு பண்ண போகிறாங்க, இந்த ஹெல்மெட்டு ஹெல்மெட் ஜாக்கெட்டு பைக்கு எல்லாம் சேர்த்து இந்த கேமராவும் சேர்த்து தாங்க நம்ம பண்ண போகிறோம். ஆனால் செலவு ஒரு பக்கம்ங்க, அவன்கிட்ட கேமரா பேட்டரி வேறு வாங்கணும், 57 இருக்குது, சார்ஜ் அதை போட்டீங்களா, ஸ்பீடு போக முடியல தானே, காரில் ஸ்பீடு போக முடியாதுங்க, இந்த மாதிரி ரிவர்லாம் இப்படியே தான் இருக்கும். இந்த இடத்துல நான் வந்துட்டு 2021 வந்துட்டு கேமரா அப்படி கீழே வச்சுட்டு நான் தனியாக தண்ணியில் டான்ஸ் ஆடிட்டுருப்பேன், அந்த ப்ளேஸ் தான் இங்கே தான் வரும். ஆனால் நாங்கள் ஃப்ளாக் கட்டினாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளேஸுங்க, ஃபுல்லாக ஃப்ளாக் இருக்குது, அது ரீல்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும், நான் வேணால் பேச பேச அதோட கிளிப்ஸ் தான் போகிறேன். நேற்று என்னென்ன நடந்துச்சுன்னு, நேற்று அந்த இடத்துல அவருக்கு தண்ணி வந்துட்டு சைக்கிளில் வந்தார், அது நான் வந்துட்டு 5 கிலோமீட்டர் வேக வேகமாக போனாங்க, 5 கிலோமீட்டர் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் 5 கிலோமீட்டர் போகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகுங்க, ஃபுல்லாக அப்படி தான் மண் மண்ணாக இருக்கும். இதில் 5 கிலோமீட்டர் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போய்ட்டு வரீங்க, நான் வந்துட்டு 100 போனாங்க 5 கிலோமீட்டர் இந்த மாதிரி ரோட்டில் போய் அவருக்கு தண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், அந்த சீன்லாம் போயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு எனக்கு பிடிச்ச ப்ளேஸில் இருந்தேன், அப்புறம் என் மனசில் இருந்த கஷ்டத்தில் சொன்னேன். ஆனால் இது அந்த மனதிலிருந்து கஷ்டமாக தான் போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு என்ன பைக் அப்ளை பண்ண போகிறோம், இது எல்லாமே நான் பேசிட்டு இருந்தேன் போயிடுச்சு. இப்போ கூட எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தாங்க இருக்குது, இதில் ஏதாச்சும் போயிருமோ. ஆனால் சாஃபு சாவுக்கு வந்துட்டு கோப்ரோ லெவல் அவனோட வாய்ஸ் நல்லா கிளியராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த தண்ணி தான் போர் போட்டு உரிமைக்கு வந்து அங்கே விட்டுட்டுருக்காங்களா ஹெச்ஆர், நீங்கள் மணாலி போகிற வரைக்கும் ரோடு இப்படி தாங்க ஹெச்ஆர் இருக்கும். ஆனால் மணாலி தொட்டதுக்கப்புறம் மணாலி அந்த ரோடெலாம் அடிச்சுட்டு வச்சுங்களா, நிறைய பேர் இறந்துட்டாங்களா, இப்போ நாங்கள் அந்த பிளேஸ் தான் போகணும், அந்த இடம் டேஞ்சராக தான் இருக்குது, இன்னும் பைக்கர்ஸ் யாருமே அந்த பக்கத்துலேருந்து யாரும் வரலையா, இருந்தாலும் நாங்கள் அந்த பக்கம் போகணும் அப்படின்னு மாரி போயிட்டுருக்கோம். இன்னும் தமிழ்நாட்டு பசங்க யாருமே அந்த பக்கம் போகல, அந்த ரோடு அடிச்சுட்டு போனதுக்கப்புறம் நாம தான் போயிட்டுருக்கோம். நமக்கு தலையெழுத்து எழுதி இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம வாழ்வுன்னு எழுதி இருந்துச்சுன்னா வாழ்ந்து தான் ஆகணும். ஐயோ ஃபுல்லாக டஸ்ட்டு, ஹெல்மெட்டும் வேறு வாங்கணுங்க, நம்ம இந்த கல்யாணத்துக்கு ஃப்ரீயாவுக்கு எனக்கு ஒரே மாதிரி ஹெல்மெட் ஆகணும்ல, அது வந்து எனக்கு செட் ஆகணுங்க. ஐ மீன் அது நான் அவசர அவசரமாக வாங்கினாலும் நான் எக்ஸ்எல்ல அது வாங்கிக்கணும், அது எனக்கு பேடிங் வந்துட்டு ரொம்ப யூஸாக இருக்குது, அது போட்டேன்னா நான் மாஸ்க் உள்ளே போடுற மாதிரி இருக்குது, மாஸ்க் உள்ளே போட்டால் என்னால் ஃப்ரீடமாக பேச முடியல, ஒரு மாதிரி மூச்சு முடிச்சு பேசுகிற மாதிரி இருக்கான், அதனால் அது வேணான்ட்டு அது அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரீயோட ஹெல்மெட்டாக, ஆனால் ஹெல்மெட் காருக்குள்ளார் தான் இருக்காது, அதுவும் இல்லாமல் அது பிளாக் வெயிட்டர் வருது, ஒயிட் வெயிட்டர் கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்த பிளானிங்கே வேறு வச்சார், நாங்கள் வந்த பிளானிங் பார்த்திங்கன்னா சாப்பா சாண்டிக்கு தான் நான் பிளாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, காரில் போய்ட்டுருக்க மாரி சாப்பாசா காரில் வந்துச்சுன்னா நான் பைக்கில் வர மாதிரி அப்படி தான் போயிருந்துச்சு. நாக்பூர் வரைக்கும் நாக்பூர்ங்கிறது ராஜஸ்தான் வரைக்குமே அப்படி தான் இருந்துச்சு, அதுக்குள்ளார ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு மனஸ்தாவம் ஈகோ அப்படின்னா ஒரு நல்லா அந்தமாரிலாம் வந்துச்சு. அப்போ நான் வந்துட்டு செல்ஃபிஷாக இருக்கணும்னு எனக்கு தோணுச்சுட்டு, ஏன்னா நல்ல பிளேஸ் வரும்போது நான் பிளாக் பண்ணுறேன்ட்டு பைக் வாங்கிக்கிறேன், சாப்பாஸ் வந்துட்டு இப்போ தான் மோட்டோ பிளாக்லன்ட்டு இறங்குவான், அவனுக்கு சப்போர்ட் நீங்கள் தேவைப்படுது. ஸோ அவன் பெஸ்ட் பிளேஸ் காட்டினா தான் அவனுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். நாம் வந்துட்டு ஒரு எல்லா ஸ்டேஜில் போய் உட்காந்துட்டேங்க, சாப்பாஸெல்லாம் இப்போ தான் வந்துட்டுருக்கான். ஸோ அவனோட வண்டி வாங்கி நாம் பிளாக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்துட்டு அவனை கேட்டால் கொடுத்துட்றான், அவன் எதுவுமே மனசு நினச்சிக்க, எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி செல்ஃபிஷாக இருக்கணும், நான் எனக்கு பிளாக் பண்ணுறதுக்கோசம் பெஸ்ட் பிளேஸில் நான் எடுத்துக்கிறேன், மற்ற பிளேஸ்லாம் எம்டி பிளேஸில் நான் காரில் உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மாதிரி கிட்டே இருந்துச்சு. சரி ஓகே எனக்கு ரொம்ப கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மதுரைக்கு டிஜிட்டல் அவார்டு வாங்கணும்ல, இந்த அவார்டுக்கோசம் இவ்வளோ செலவு பண்ணியாடா ஏண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக பண்ணுவேன், ஏன்னா என் சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்ஸ்னால தாங்க நான் இது பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து வரும்போது ஸ்டடீஸாக இருக்கட்டும், கேம்ஸாக இருக்கட்டும், ஒரு ஸ்டேஜ் போகிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ரொம்ப மோட்டம் தட்டுவாங்க, ஒரு இங்கிலீஷ் ஒழுங்காக பேசுனா கூட திட்டுவாங்க. ஆனால் இங்கே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, இங்கிலீஷ் தெரிஞ்சுமே ஒரு இடத்துல போல்டாக பேச மாட்டேங்கிறாங்க, எனக்கு இங்கிலீஷ் தெரியுதோ தெரியலையோ அந்த இடத்துல பிரச்சனையா, அந்த இடத்துல பேசணுமா, தப்பாக இருந்தாலும் ரைட்டாக இருந்தாலும் பேசிடுறேன் நான். ஆனால் நிறைய பேர் வந்துட்டு
இங்கிலீஷ் பர்ஃபெக்டாக வச்சுருப்பானுங்க, ஆனால் பேச மாட்டானுங்க. ஏன், எனக்கு கிண்டில் பண்ணுறவங்களுக்கே இங்கிலீஷ் தெரியுது, ஆனால் என்னடா இங்கிலீஷ் நீ அப்படின்னு சொல்லிட்டு கிண்டில் பண்ணுவாங்க. தெரியுதோ இல்லையோ இருக்க, ஆனால் பேச வேண்டிய இடத்துல கரெக்டாக நம்ம பேசிடணும், அவங்க புரிய வச்சுக்கணும் நம்ம என்ன பேசுகிறோன்ட்டு. இதுவே சொல்கிறீங்க இல்லை, அந்த போலீஸ்கார் தானே, போலீஸ்க்கு வந்துட்டு காமனாக வந்துட்டு படிச்சிருக்கணும், ஒரு டிகிரி வாங்கியிருக்கணும். ஒரு டிகிரி படிச்சவங்க இங்கிலீஷ் தெரியாதா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் பேசுகிற இங்கிலீஷ் அளவு கூட இங்கே யாரும் பேசுகிறது சார். நீங்கள் கமெண்ட் பண்ணுறேன், அந்த பூமர்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க, என்னடா இங்கிலீஷ் வீடியோ இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு, அவனுக்கே இங்கிலீஷ் தெரியாது, அவன் வந்து நம்மளை கலாய்ச்சிட்டு இருப்பான். அந்த இடத்துல நான் வந்து பேசி சமாளிக்க, அவன் மட்டும் அந்த இதில் ஃபோட்டோ எடுத்துருந்தாலும் ஃபோட்டோ எடுத்து கேஸ் போட்டிருந்தாங்கன்னா யார் நேச்சர் ரெண்டாயிரம் பயன்படுத்துறது நாம தானே. அது நான் மட்டும் நான் அந்த இங்கிலீஷ் வந்துட்டு ஐயோ நான் இங்கிலீஷ் பேசினா தப்பாக பேசிக்கணும்னு நான் அந்த இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணிட்டு உட்காந்துக்கணும்னா நான் தான் ரெண்டாயிரம் கட்டிட்டுருக்கோம். நான் பேசுகிற இங்கிலீஷ் தப்போ கரெக்டாக நான் அந்த இடத்துல பேசுனதுனால மட்டும்தான் என்ன, அதனால வச்சா நம்ம பேசினா மட்டும்தான் இந்த நாட்டில் பொழைக்க முடியும். எவன் என்ன சொல்கிறாங்களோ நம்ம கண்டுக்க வேண்டாம் சரிங்களா. நீங்களும் வந்துட்டு இதே இது வச்சுக்கோங்க, நீ இது யாரும் சுற்றி காட்டணும் இல்லை. வினித் இருக்கான்ல என் செட்டில், அவன் பயங்கரமாக இங்கிலீஷ் பேசுவாங்க. அவன் ப்ரொமோஷன் பிடிக்கிறதே இங்கிலீஷ் பேசி தான் ப்ரொமோஷன் பிடிக்கிறான். இது வரைக்கும் ஏதோ ஒரு இந்த இடத்துல ஒரு பிரச்சனைனா அவன் இங்கிலீஷில் பேச முடியாது. ஏதோ பிரச்சனை நான் தான் ஃபஸ்ட்டு இறங்கி போய் பேசுறது, ஏன்னா அந்த ஒரு கட்ஸ் வேணுங்க. அந்த கட்ஸ் இல்லாமல் நாலேஜ் கற்று வச்சுக்கிறது எதுக்கு? அது அந்த இது சொல்லுவாங்கள மனப்பாடம் பண்ணி அப்படியே இப்போ ஒப்பிச்சுட்டு வர்றது அதெல்லாம் பேசுது. இதுக்கு தான் அடிக்கடி கொரியன் சீரீஸ் பார்க்கணும். இந்த இங்கிலீஷே வந்துட்டு எனக்கு புரியாத அடிக்கடி சொல்லுவேன். நான் வந்துட்டு எனக்கு என்ன என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும், ப்ரொனன்சியேஷன் ஆனால் எனக்கு வராது. கிராமர் புரியாத அடிக்கடி எப்படி கிராமர் பண்ணணும், அந்த இதில் நடந்துட்டு வரணும் சண்டை. அப்போ இடத்தெல்லாம் ஃப்ரீயாகிட்ட வந்துட்டு நான் மேடையே வந்துட்டு கேட்டுட்டு போனேன், இந்த இடத்துல இந்த இங்கிலீஷ் பேசுனா கிராமர் மிஸ்டேக் ஏதாச்சும் இருக்கோம் அப்படின்னு கேட்டு ரொம்ப தூரத்துக்கு கேட்டுருக்கேன். இதுலேருந்து தான் கொஞ்சம் ரொம்ப டேஞ்சரான ரோடு ஸ்டார்ட் ஆகுது, லேண்ட்ஸ்கேட் ஆகுறது, லேண்ட்ஸ்லைட் அது பேர் ஏதோ ஒன்று, மண் சரிவு அதெல்லாம் வந்துட்டு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து இந்த இடத்துல தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். மண் சரியதை விட மண் சரிஞ்சு இந்த இடம்லாம் பொத பொதன்னு இருக்கும் பாருங்கள். வீல் வந்துட்டு ஃபோர் வீல்னால் கரெக்டாக உட்காரும், த்ரீ வீல்னு வச்சுக்கோங்க, வச்சு டூ வீல்னு வச்சுக்கோங்களேன். போகிற வழியில் சர சர சரன்னு வண்டி ஸ்டேரிங் இப்படி பெண்ட் ஆகுது, இப்படி பெண்ட் ஆகுது. கீழே உள்ள நல்ல வேலை பெட்ரோல் இங்கே ஒன்று ஃபுல்லாக வச்சுருக்கோம். இந்த ஒரு கேன் ஒன்று உடஞ்சிருச்சுங்க, அது சிவாவை கொண்டு போய் கார்னிங் போட்டு ஆக்சிடெண்ட் ஆகிச்சுல, அது உடஞ்சிருச்சு. அந்த கிளிப்ஸ்லாம் வந்துட்டு எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் ஷார்ட்ஸாக போடுறேன். கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, பார்த்துக்கலாம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் வந்தாச்சு, எதாக இருந்தாலும் பார்த்து தான் அண்ணா ஆகணும் எனக்கு. ஆனால் எப்படா இந்த ட்ரிப்பு முடியும்னு இருக்குது, இந்த ட்ரிப்பு நான் ரொம்ப வெறுத்துட்ருக்கேன் ஆச்சா. ஏன்னா நீ உங்களுக்கே தெரியல, ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எல்லாத்துக்கும் ஆக்சிடென்ட்டு, எல்லாமே நெகட்டிவ். இவனுக்கு என்னடா பண்ணிகிட்ருக்கானுங்க, இந்த மணல் கொட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் போவானுங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, அந்த பக்கம் ஒரு பத்து லாரி இருக்குது, இந்த பக்கம் ஒரு பத்து லாரி இருக்குது, எப்படி போவாங்களாம்? நம்ம ஒரு வேளை இந்த ரோடு சூஸ் பண்ணி இருந்துருக்கூடாதோ? ஆனால் அந்த ரோடு எங்களுக்கு ஸ்ரீநகர் ரோடு ரொம்ப போர் அடிச்சிச்சு சார். ப்ளைன் ரோடு, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எவ்வளோ தூரம் வண்டி தம் கட்டி ஓட்ட முடியும், ஒரு மாதிரி தூக்க வர மாதிரி மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இது வந்துட்டு இந்த ரோடு நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே நாளில் கிராஸ் பண்ணலாம். மணாலி டு நாக்பூர் வந்துட்டு ஒரு நாளில் கிராஸ் பண்ணேன். இப்போ நைட்டர் தலைவாணி தப்பாக வச்சு படுத்துட்டோம் போல் கழுத்து வர வலிக்குது. எங்கடா நம்ம பாய்ஸு, என்னடா ரோடு இது, இதில் எப்படி டூ வீலர் வரும், எங்கே விழுந்து காலு கையே திரும்பிக்கிச்சுன்னா. இப்போ எங்கள் கூட எங்களோட ரைடர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இப்போ சாபாசா கடி விழுந்துருச்சா, எல்லாருமே கரெக்டாக இருக்காங்க. கிச்சா இருந்தால் கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக இருந்திருக்கும். கிச்சா கொஞ்சம் டைம் இல்லைன்ட்டு அவர் கிளம்பிட்டார், அவர் இன்னும் நாக்பூர் தாண்டி போயிருப்பார். இங்கே வந்துட்டு ரைடர்ஸ் வந்து கரெக்டாக இருக்காங்க, கார் ஓட்டுறதுக்கு ஒன்று, பைக் மூணு பைக் ஓட்டுறதுக்கு, யாருக்குமே இங்கே ரெஸ்ட் கிடையாது. முன்ன ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ஓட்டணும், இப்போ ரெஸ்ட்டே கிடையாதுங்க. எல்லாருமே ஆக்டிவில் தான் இருந்தாகணும். ஆனால் இங்கே ரோடுலாம் இப்படி இருக்குது, இப்போ ஒருத்தனுக்கு அடிபட்டாலும் அவ்வளோதாங்க, யாராலையும் இங்கே மூவ் பண்ண முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இந்த ரோட்டில் போய் ஆகணும். ஆமே நீங்களே பார்த்தா தெரியுது, நான் சொல்லவே வேணும் ரோடு எப்படி முன்னாடி இருக்குன்னு. அதாவது சிவா போகிறோம், சிவா ப்ரொஃபஷ்னலாக அவன் ரேசர் நினச்சிக்கிட்டு அவன் போயிட்டுருக்காங்க. இந்த வண்டியே வந்துட்டு சூப்பர் பைக்குன்னு நினச்சிட்டு கார் நீங்கள் வண்டி படுக்க வச்சுட்டான். நான் அப்பயே சொன்னவன்ட்டேன், டே டயர் வந்துட்டு இது டூப்ளிகேட் டயர், டெல்லியில் வந்துட்டு எல்லாமே ஃபஸ்ட் காப்பி தாங்க கிடைக்கும், ஒரிஜினல் கிடைக்கும், ஆனால் ஃபஸ்ட் காப்பி தான் நமக்கு பெட்டராக தோணுங்க. எல்லாமே ரேட்டு சீப்பாக இருக்கிற மாதிரி இருக்குமா நமக்கு வாங்கணும்னு தோணும். நான் வந்துட்டு ஆர்சி ஜெரி வந்துட்டு இதுக்கப்புறம் நான் ஓட்ட போகிறது இல்லைங்கள, அதனால் சரி அப்படின்ட்டு நான் அந்த டயர் போட்டேன். நான் கரெக்டாக தான் நான் கரெக்டானா நான் ஓட்டிகிட்டு வரும்போது கார்னிங் போடும்போது ஒரு இடத்துல நானும் பிரியாமல் போயிருக்கும்போது ஒரு இடம் இழுத்து விட்டுச்சு, ஆனால் நாங்கள் ரெண்டு பேர் கீழே உள்ள பேலன்ஸ் பண்ணிட்டோம்.
பிகாஸ் ஐ எம் த இன்டர்நேஷ்னல் ரைடர். கொஞ்சம் பீத்திக்கிறேன் இருங்க. அதனால் வந்துட்டு நான் கேட்டேன் கிச்சாட்ட என்ன கிச்சா டயர் அமுங்குது அப்படின்னு கேட்டதுக்கு, இது டூப்ளிகேட் டயர், ஒரிஜினல் டயர் மாரி நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நான் எடுத்துக்கிட்டேன் சார். இவன் ஆனால் நான் அடுத்த இது கார் ஓட்ட போகும்போது வந்துட்டு சொல்லியிருந்தேன் அவன்கிட்ட இந்தமாரி டே டூப்ளிகேட் டயர்டா கார்னிங் போட, அந்த வீடியோலேயே பார்த்துன்னா தெரிஞ்சிருக்கோம், டே கார்னிங் போடக்கூடாதா டே கார்னிங் போடக்கூடாதான்னு சொல்லிக்கிட்டே தான் வந்துட்டு இருந்தேன். பாயப்பா என்ன நினச்சான்னு தெரில, விட்டான் ஒரு கார்னிங்கு விஆர் 46 மாதிரி படுத்துக்கிட்டே வந்தான். ஃபுட் ரெஸ்ட் வரையிலாங்க, இந்த டேங்க் உரசற அளவுக்கா கார்னிங் போடுவான். அப்படியே வண்டி இழுத்துட்டு போயிடுச்சு. அறது விழுந்தது ஆறு இல்லையா. இந்த இடத்துல ரோடு நீட்டாக போடவே முடியாது சார், எப்படி போட்டாலும் கல் வந்து உடச்சிட்டு உடச்சிட்டு போயிடும். இது எல்லாமே பாருங்கள், இந்த கல்லெல்லாம் கீழே உருண்டிட்டு வந்து விழுந்தது தான். அம்மே இந்த இடம் எனக்கு லைட்டாக ஞாபகம் இருக்குது சார். இதெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் மூவியில் காட்ட மாதிரி இதெல்லாம் ஃபாரின் பிளேஸுன்னு நினச்சிட்ருந்தோம், ஆனால் இப்போ தான் தெரியுது இதெல்லாம் நம்ம ஊர் பிளேஸுன்னு. தண்ணி ஆனால் ரொம்ப கம்மிச்சா, இதெல்லாம் ரிவர்னு சொன்னால் யாராச்சும் நம்புவீங்களா? ஃபஸ்ட்டெலாம் இவ்வளோ தண்ணி அடிச்சுட்டு வரும் தெரியுமா, இப்போ தண்ணி ஃபுல்லாக கரைஞ்சிருச்சுங்க. ஏன்னா இப்போ சம்மருங்க, ஃபுல்லாக சம்மர், ஆனால் நைட் ஆனால் குளிர் அடிச்சு நவுத்துதுங்க, ஏசி -1 வச்ச மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா இந்த பாறை பாருங்கள், கல் மண் மண் மேலே இருக்குது, இது எல்லாமே அடியில் மண், எப்போனாலும் இது உருண்டிட்டு வந்து விழுந்துடும். இதை கூட சுரண்டி வச்சுருக்கானுங்க, இந்தமாரி பாறையாக இருந்தால் விழுவாதுங்க. இது மண் பாறையா, இங்கே கீழெலாம் மண் இருக்குது, நடுவில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பாறை இருக்கா, அந்த மண் வந்துட்டு சரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மண் இவங்க தோன்றாங்க, இது தோன்ற மாதிரி மேலே இருக்கிறது சேர்ந்து வந்துடுது. எதுக்கு தான் இவங்க இந்த மணலில் தோன்றாங்கன்னு இன்னும் எனக்கு புரியலச்சா. சோபா எப்போ தாண்டா மணாலி வரும், மணாலிக்குன்னு 300 கிலோமீட்டருங்க. 8 மணிக்குள்ளே நாங்கள் மணாலி போயிரு, இங்கேருந்து போகிறதுக்கு 11 மணி நேரம் காட்டுனுச்சு, அதாவது 400 கிலோமீட்டருக்கு 11 மணி நேரம் காட்டுச்சு. நம்ம பாய்ஸ் பற்றி தான் தெரியுமே, ரொம்ப லேட்டாக எந்திரிப்போன்ட்டு காலையில் 7:30 மணிக்கு எந்திரிச்சு, ஆனால் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 8:30 பக்கமாக கிளம்பிட்டேங்க. இப்போ மணி பார்த்திங்கன்னா 9 மணி ஆகுது. ரிவர்லாம் இங்கே தண்ணி பற்றாக்குறைன்னு நினைக்கிறேன், ரிவர்லாம் காஞ்சி கருவடாக கிடக்குது. இங்கெல்லாம் மீன் விளையாதா இந்தமாரி ஐஸ் எல்லாம்? ஏன்ச்சா இந்தமாரி குளிர்லாம் ஐஸ் விளையாதா? ஏய் லாரிக்காரா, லாரிக்கெலாம் மீசை முளைச்சிருக்கு, இது பஞ்சாப் ஸ்டைலுன்னு நினைக்கிறேன். பஞ்சாப்னாவே மீசை இப்படி முறுக்கி வச்சுருக்கணுமாமே. ஏய் மின்னர், என் வண்டி ரேஸ் போட்டு கீழே போட்டா, இப்போ வண்டி ஆஃப் ரோடு நினச்சி ஓட்டிகிட்டு இருக்கியா? அது ஆஃப் ரோடு இல்லை, அது நேக்கடு பைக்கு, பொறுமையாக வா. ஆனால் நாங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும் சார், நான் தான் சொன்னேன்ல ரைடர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். எங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன அசம்பவம் நடந்தால் கூட ட்ரிப் அப்படியே ஹோல்டு இருக்கணும். நான் வந்து 20ஆம் தேதியெலாம் நான் தமிழ்நாட்டுக்கு வந்துடுவேன் சார். ஏன்னு பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதியிலேருந்து எனக்கு பயங்கர ஷெடியூல் ஒர்க் இருக்குது. 21ஆம் தேதி வந்துட்டு ஒரு சின்ன தம்பி, ஒரு தம்பி வந்துட்டு வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வச்சார், கல்யாணத்துக்கு நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கூட வாக்கு கொடுத்துருக்கேன், அதனால் நான் கண்டிப்பாக நான் வந்துடுறேன்ட்டு. அப்புறம் பிரியாவுக்கு வர பர்த்டே வருது, ஆனால் அவன் என்ன நினச்சிருக்கானா, பர்த்டே வந்துட்டு நான் மறந்துட்டேன் அப்படின்னு. ஆனால் சீரியஸாலே சொல்கிறேன், நான் மறந்துட்டேன் சார். என் ஃப்ரெண்டு நிவேதான்னு இருக்காங்க சென்னையில், அவங்க தான் வந்துட்டு எனக்கு அப்பப்போ ஞாபகப்படுத்துவாங்க. 2 நாளைக்கு ஒரு டைம் என்னை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்காங்க, நீங்களும் வந்துட்டு 2 நாளைக்கு ஒரு டைம் என்னை ஞாபகப்படுத்திகிட்டே இருங்க. அண்டு நான் வந்து கேட்டிருந்தேன்ல பிரியாவுக்கு என்ன சர்ப்ரைஸ் பண்ணலான்னு ரீல்ஸில் கேட்டிருந்தேன், எல்லாருமே சொன்னாங்க அங்கே போயிட்டு நானே பெரிய கிஃப்ட்டு அப்படின்மாரி சொல்ல சொன்னாங்க. அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இருந்தாலும் வந்துட்டு என்ன சர்ப்ரைஸ் பண்ணலாம் நான் யோசிச்சுட்ருக்கேன் சார், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சீரியஸாக இந்தமாரி இதெல்லாம் பார்த்துருக்கேன், இந்த திருப்பூர் கப்புள்ஸ்ன்ட்டு நான் மதுரையில் மீட் பண்ணேங்க, அவங்களெல்லாம் பார்த்துருக்கேன், பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொன்று கப்புள்ஸ் பார்த்துருக்கேங்க, அவங்களெல்லாம் பயங்கரமாக ஒருத்தர் மாற்றி சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த HR மூளைக்கு மட்டும் எட்டவே மாட்டேது, என்ன சர்ப்ரைஸ் பண்ணுறாங்கன்னு. நமக்கு தெரிஞ்சது இந்த பைக்கு, க்ளவுஸு, ஜாக்கெட்டு, பேசாமல் க்ளவுஸும் ஜாக்கெட்டு, ரைடிங் கீட்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருவா, செருப்புலேயே அடிப்பாளோ. அவன் ஆல்ரெடி எதுக்கு எடுத்தாலும் மூஞ்சி தூக்கி வச்சுப்பா, என்ன சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நம்ம யோசிப்போம். அப்புறம் பிரியா ஃபேமிலி, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தேன், முக்கியமாக என் மச்சானுங்க ரெண்டு பேரும் என் வீடியோ பார்ப்பானுங்கன்னு நல்லா தெரியும். தயவு செஞ்சு நான் பிரியாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறது அவள்கிட்ட சொல்லிடாதீங்க, உங்களை பார்க்க தான் ஊருக்கு வந்துட்டுருக்கேன்.
ஆனால் என் மச்சானுங்க தான் ரெண்டு பேர்த்தையும் மிஸ் பண்ணுறேன். அவனுங்க நான் எப்போ வீட்டுக்கு போனாலும் சரி வந்து இந்த பக்கம் ஒரு சைடில் இந்த பக்கம் ஒரு சைடில் அப்படியே கேப்பே விடாமல் அப்படி மேலே கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை என்னென்னா எனக்கு வந்துட்டு மச்சானா எனக்கு மச்சானா எனக்கு வேணும் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட பொண்ணு பார்க்கும்போது கூட அந்த வீட்டில் முதல்ல மச்சானா இருக்கானா இல்லையான்னு பார்த்து சார் அப்போ அந்த வீட்டுக்கே நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன். ரெண்டு மச்சான் இருக்காண்டா அப்படின்றதுக்கு அப்புறம் தான் நான் பெரிய வீட்டில் பொண்ணு பார்க்கவே போனேன். அது ஏன் அப்படின்னா அது ஒரு மாதிரி கிரேஸுங்க எனக்கு. அந்த அந்த சிவப்பு பச்சை மஞ்சள் இருக்குங்களா, சிவப்பு மஞ்சள் பச்சை இருக்குங்களா படம் ஜிவி பிரகாஷ் கூட நடிச்சிருப்பாருங்களே அதில் பாருங்க, மாமனும் மச்சானும் ஒரு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு அப்புறம் கடைசியில் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கிறது. அப்புறம் வந்துட்டு ஜிவி பிரகாஷ்க்கு ஒரு மச்சான் வரும், அவனும் வந்துட்டு ஒரு மூணு பேரோட லைனை கட்டி கையில் இப்படி தோலில் கை போட்டுட்டு போவாங்கள்ல அதெல்லாம் பார்க்கும்போது பூஸ் பம்மா இருக்குங்க. நமக்கு இந்தமாரி ஒரு லைஃப் அமையாதான்னு ஏங்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ரெண்டு கையில் ரெண்டு தோலில் கை போடுற மாதிரி எனக்கு ரெண்டு மச்சானுங்க இருக்கானுங்க. என்னெல்லாம் குட்டி குட்டி பசங்க, இன்னும் கொஞ்சம் அவனுக்குலாம் வளரணும். ஆனால் இப்பயே சொல்கிறேன், என்ன தான் எனக்கு மச்சான் ரெண்டு மச்சான் இருந்தாலும் எனக்கு எஸ் வந்து தாங்க ஃபஸ்ட்டு. அவன் அவங்க அப்பா அம்மா இருந்ததை விட அவங்க தாத்தா பாட்டிக்கிட்டு இருந்ததை விட என்கிட்ட தான் அதிகமாக இருந்தான். ஏன்னா நான் தானே தாய்மாமா, அந்த தாய்மாமா பாசம் மட்டும் எப்பயுமே விட்டு போகாதுங்க. ஆயிரம் உரம் வந்தாலும் அந்த தாய்மாமா பாசம் மட்டும் விட்டு போகாதுங்க. அதெல்லாம் ஒரு தனி ஃபீல். அவன் வந்துட்டு சின்ன வயசில் என்ன தெரியுமா பண்ணான், சரியான காமெடிங்க ஒரு ஒரு சின்ன குட்டி பையன் நாலேஜ் வந்தோடனே என்ன கேட்பானுங்க, சைக்கிள் வேணும்னு கேட்பானுங்க இல்லை பொம்மை வேணும்னு கேட்பாங்க. எங்கள் தலைவன் எனக்கு மாமா மாரி பைக் வாங்கி கொடுங்க அப்படின்னுக்குறான். அவங்க அப்பா சரியான டென்ஷன் இருக்காது, இனி மாமா கூட செட்டு சேர்ந்து அவ்வளோதானே. மாமா பற்றி பேசுனா எஸ் கோபம் வரும், அவன் அப்பாவே திட்டிகிட்டு வருவான். அதேமாரி அவன் பிறந்து ஒரு ஒரு வருஷம்தாங்க அம்மா கூட இருந்தான், அதுக்கப்புறம் ஃபுல்லாக என் கூட தான் இருப்பான். சாட்டர்டே சண்டே ஆனால் போதும், ஃப்ரைடே ஈவினிங்கே வந்துடுவான். எத்தனை பேர் சார் உங்களுக்கு இந்தமாரி மாமா மச்சான்லாம் அமைஞ்சிருக்கு? எனக்கு ஆனால் ஆனால் எனக்கு சீரியஸ் சொன்ன ஃபேமிலி தாங்க எல்லாமே. ஆயிரம் ஜன்னல் வீடு அந்தமாரி தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே வீடு போனால் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். எங்கள் அம்மாவுக்கும் அது ரொம்ப பிடிக்குங்க ஃபேமிலியாக இருக்கிறதுனா. இது வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட ஃபேமிலி பயங்கர பெருசுங்க. அண்ணன் தம்பிங்க 5 பேர், அக்கா 4 பேர், அவங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அவங்களோட ஹஸ்பண்டு குழந்தைங்க, இவங்களோட ஒய்ஃபோட குழந்தைங்க எல்லாம் நிறைஞ்சி ஒரு 28-38 பேர் இருப்பாங்க. எங்கள் தாத்தா இறந்த அன்னைக்கு, எங்கள் தாத்தா இறந்த நாள் அன்னைக்கு அந்த படையல் போடுவாங்களா, எல்லோரும் பெரிய ஒரு கூட்டமாக வருவாங்க. இதே திருவிழா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், போட்டி போட்டுட்டு செய்வாங்க. எங்கள் குடும்பம் பெருசாக உங்கள் குடும்பம் பெருசான்னு அவங்க பற்றிலாம் செம்மையாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, ஊர் கண்ணாருன்னு ஒன்று இருக்குங்கள்ல, அது வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. காலத்தை ஏற்ற சூழ்நிலையாக நாங்கள் எல்லாருமே தனித்தனியாக வந்துட்டோம். அண்ட் ஆனால் இப்போ இருக்கிற ஃபேமிலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் ரெண்டு அக்கா, எங்கள் அக்காவோட ஹஸ்பண்டு, அவங்களோட பசங்க, அப்புறம் என் ஒய்ஃபு, என் ஒய்ஃபோட ஃபேமிலி, அது ஒரு மாதிரி ஜாலியாக போகுது. என்ன ஒரு காமெடினா, இப்போ செப்டம்பருக்கு அப்புறம் அக்டோபர் நவம்பர் வருதா, நவம்பரில் எனக்கு தலை தீபாவளி விளாக் பண்ணலாமா வேணாமா நீங்கள் சொல்லுங்கள். தலை தீபாவளிக்கு வந்துட்டு அங்கே போகணுமா சரி, எனக்கு அதுதான் ஒரு மாதிரி ஷையு. நான் யார் வீட்லேயும் இது வரைக்கும் நான் உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்டது கிடையாது, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்கேன்னா. அதுவும் அப்போ அம்மா தான் தலைமையிலேயே அடிப்பாங்க, இன்னுமே எங்கள் அம்மா அடிக்கிறாங்க, போ அங்கே போய் உட்காந்துட்டு வா இப்போ நீ பெரிய பையன் ஆகிட்ட அப்படின்ட்டு. அப்பப்போ சொல்லுங்கம்மா நான் பெரிய பையன் ஆகிட்டேன்னு அப்படின்னு நான் எங்கள் அம்மாட்டே சொல்லிகிட்ருக்கேன். அதெல்லாம் நோட் பண்ணு வச்சா, ஃபேமிலின்னு வந்துட்டால் ஃபேமிலியில் நம்ம ஒரு ரைடர்ஸாக நம்ம எவ்வளோ கற்றுக்கிட்டாலும் ஃபேமிலியாக வர்றதுக்கு நம்ம 0% கூட நான் இன்னும் கற்றுக்கலச்சா. இப்போ தான் ஒன்று ஒன்றா புரிஞ்சிட்ருக்கேன், ஒய்ஃப்ட்டை எப்படி விட்டு கொடுத்து போகணும். ஒரு மாதிரி ஈகோலாம் இன்னும் இருக்குங்க, எனக்கும் பிரியாக்குள்ள ஈகோ இருக்குது. ஆனால் அவர் ரொம்ப ஸ்போர்ட்டிவான கேளுங்க, எது எடுத்தாலும் ஓகே ஓகே அப்படின்னு தான் இருக்கா. நடுவில் அப்பப்போ இதாச்சும் சண்டைனா நான் தான் டெய்லி அவளை நோண்டிக்கிட்டு இருப்பேன். அப்புறம் எப்படி வச்சா, நம்ம ஏதாச்சும் நோண்டாமல் இருந்தால் லைஃப் அப்புறம் போர் அடிக்காதமா இல்லையா?